மணி 3.18 அதில் ஃபோர்த்து சம். ஆனால் இது திரும்ப சொல்கிறேன், முயற்சி செய்கிற குழந்தைங்களுக்காக தான். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கும். என்னடா இதெல்லாம் கூடவா தெரியாதுன்னெலாம் நினைக்க வேண்டாம். தெரியாதுன்னு இருக்கிறது கேவலம் இல்லை, தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் கேவலம். புரியுதுங்களா? அதனால் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், பி மைனஸ் 5A 5A. இப்போ பியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை, அதே தான். அதனால் முதல் நம்ம எதை கண்டுபிடிக்கலாம்னா, இந்த 5A-வை கண்டுபிடிக்கலாம்டாக்கண்ணா. எதை கண்டுபிடிக்கலாம்? 5A. ரைட்டா? ஒன்றா இப்படி கேப் விடுறதா இருந்தால் அப்படியே கூட கண்டுபிடிச்சிக்கலாம். முதல் பியை எழுதுறதுன்னா எழுதிக்கும். பி என்ன பண்ணலாம், அப்படியே எழுதிக்கலாமா? என்னடா கண்ணா, 7 3 8 1 4 9. திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன தெரியுமா, விடக்கூடாது எந்த கணக்கையுமே. அடுத்தது 5 × A 0 4 9 8 3 7. வாய் திறந்து கணக்கு போடுங்க, கொஞ்சம் முயற்சி செய்கிற குழந்தைங்க நீங்கள். இப்போ இந்த பியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை, அப்படியே தான். 7 3 8 1 4 9 மைனஸ், இந்த ஒவ்வொரு உறுப்பையும் எதால் அடிக்கணும் பெருக்கணும், 5 பெருக்கணும். பொறுமையாக 5 × 0 என்ன அடிக்கணும், 5 × 0 0. புரியுதாடாக்கண்ணா? 5 × 0 0. அதனால் 0 இல்லை அப்படியே போட்டுக்கணும். அடுத்த மறுபடியும் என்ன அடிக்கணும், இப்படி பென்சிலில் போட்டுக்கோ. 5 × 4 5 4 20. அடுத்தது என்னடி சொல்லலாம், 5 × 9 5 9 45. இது எப்படின்னா, 9 × 45 சொல்லலாம், 5 9 45 சொல்லலாம். உனக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படி சொல்லலாம். அடுத்தது 5 8 40 இல்லாட்டி 8 5 40. ரைட்டா? ரைட்டா? ரைட் இல்லையா? வேற கலரில் போட்டுக்கோ. அடுத்தது 5 3 15 இல்லாட்டி 3 5 15. அடுத்தது 5 7 35 7 5 30. எப்படி வேணுமோ சொல்லு. அதேமாதிரி பென்சில் எப்படி யாரோ போட்டாலும் தப்பு கிடையாது. இல்லை இங்கே வந்து 0 × 5 × 0 இல்லை 5 × 4 இப்படி போட்டுட்டு இதை போடுறதுனால போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. உனக்கு எப்படி வசதி அப்படி செய். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, சரிங்களா, 7 3 8 1 4 9. இப்போ இது என்ன பண்ணிக்கிறோம், ப்ளஸ். அப்போ உள்ளே என்ன பண்ணும், குறிகள் மாறணும். மைனஸ் போடணும்னு சொல்லாதீங்க, குறி மாறணும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ். ஜீரோவுக்கு குறி தேவையில்லை, அதே தான். அடுத்து என்னது, -20. அடுத்து என்னது, -45. அடுத்து என்னது, -40. அடுத்து என்னது, -15. அடுத்து என்னது, -35. இப்போ இதை கழிக்க, இதை கூட்டுறோம். இதை என்ன பண்ணுறோம், கூட்டுறோம். கழித்தல கூட்டலாம் மாற்றி கூட்டுறோம். இப்போ என்னது, 7 + 0. அடுத்து என்னது, 3 − 20 8 − 45. இது வந்து குறி, இந்த 45 குறி. அதனால் இப்படி தான் வரும். புரியுதாடி கண்ணே? அடுத்து என்னது, 1 − 40. அடுத்தது 4 − 15 9. மைனஸ் புரிஞ்சுதா? புரியுது. ரைட்டா? ரைட்லையா? இப்போ என்ன பண்ணலாம், 7. நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன், இப்போ இது -20. இங்கே எத்தனை ப்ளஸ் இருக்குது, 3 ப்ளஸ். இங்கே எத்தனை ப்ளஸ்ஸு, 3 ப்ளஸ். அப்போ இங்கே எத்தனை மைனஸை எடுத்துடலாம் நம்ம, 3 மைனஸ். அப்போ இதில் எவ்வளோ மீதி இருக்கும்? வெரி குட் ஆகண்ணா. என்ன என்ன, அதை சொல்லுடி மயில், சூப்பர்டி. அதுமாரி இங்கே 8 ப்ளஸ். நல்லா கவனி, 8 ப்ளஸ். இங்கே என்னது, ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே 8 கழிக்கணும். புரியுதா? தெரியாத குழந்தை நீ இப்படி போட்டு கூட கழி, 45 × 8 கழிக்கணும். புரிஞ்சுதா? புரியலையா? அப்போ என்ன வரும் இங்கே, 3. இங்கே என்னது, 10 5 15. 10 × 8 போச்சுன்னா 2 2 5 கூட்டினோம்னா 7 3. இது என்ன 45? அப்போ மைனஸ். இப்படியும் போடலாம். புரிஞ்சுதா? புரியலையா? புரியுதா? 45 தானே கழிச்சோம். அப்போ 45 என்ன குறி இருக்குதோ அந்த குறியை போடும். -37. அடுத்து என்னது, 40 ல் 1 போச்சுன்னா கரெக்டா? ஏன்னா 40 தான் கழிக்கிறோம் நம்ம.
அதே மாதிரி அடுத்தது பதினஞ்சுல இருந்து நாலு போச்சுன்னா சூப்பரா சொல்றாங்க. அடுத்தது முப்பத்தஞ்சுலேருந்து அதே மாதிரி தான், முப்பத்தஞ்சுலேருந்து ஒம்போதை கழிக்கணும். என்னது ரெண்டு என்ன வச்சுக்க சொன்ன, இப்படி போட்டு பத்துல ஒன்பது போச்சுன்னா ஒன்று ஒன்று அஞ்சு ஆறு என்னது என்ன முப்பத்தி அஞ்சு மைனஸ் முப்பத்தி அஞ்சு அப்போ மைனஸ் இருபத்தி ஆறு வந்துருச்சு ஆன்சர். இந்த அஞ்சு ஏவை மட்டும் தனியாக கண்டுபிடிச்சிட்டு கடைசியாகவும் இப்படி செய்யலாம், புரியுதா? ஆனால் இப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கனாலே உன்னால் செய்ய முடியலன்னா கூட ஒரு மார்க்காவது கிடைக்கும், கிடைக்குமா கிடைக்காதா? அடுத்தது இன்னொரு செஞ்சிடலாமா, செகண்ட் சப் டிவிஷன் என்ன கேட்டிருக்கிறாங்க, மூணு ஏ மைனஸ் ஒம்பது பி. இதுலேயும் அப்படி தான், தனியாக முதல் மூணு ஏவை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஒம்பது பியை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமும் கழிக்கலாம். இல்லை இப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ண மாதிரியே பண்ணிட்டா எப்படி வேணும்? ஆ அப்போ கவனி, மூணு பெருக்கல் ஏ, உனக்கு எது வசதின்றது தான் பார்க்கணும், நல்லா புரிஞ்சுக்கோ. ஏன்னா நம்ம கணக்கு செய்ய போகிறது நீ, அதனால் உனக்கு எது வேணுமோ அதை சொல்லு, அது மாதிரி நான் சொல்லித்தரேன். ஏன்னா இதில் இருக்குது அந்த மெத்தட் அவைலபிள்னு போது அதை நம்ம செய்யலாம். இப்போ இதை ஒவ்வொன்றையும் எதால் பெருக்கணும், பேரை போடணுமா, பழகிட்டியில் கரெக்டாக சொல்லுவியா, ஒவ்வொருத்தராக ட்ரை பண்ணும் முத. மூணு பெருக்கல் ஜீரோ ஜீரோ, அடுத்தது சொல்லுங்க யாராவது ஒருத்தர், வெரி குட், மூணு பெருக்கல் நாலு முன்னாங்க பன்னெண்டு, அழகா சொன்ன பரவாயில்ல, அவ்வளவுதான்டா கண்ணு, மூணு பெருக்கல் எட்டு மூணு எட்டு இருபத்தி நாலு, சூப்பர்மா, மூணு பெருக்கல் மூணு மூணு ஒன்பது, எக்ஸலன்ட்ரா கண்ணா, மூணு பெருக்கல் ஏழு மூணு வேலு இருபத்தி ஒன்னு, பரவாயில்ல பரவாயில்ல, முயற்சி தான். அடுத்த வேற யாராவது சொல்லுங்க, ஒன்பதாம் வாய்ப்பாடு தான் ஈஸி, ஒன்பதேல என்னது ஏழு வந்தா நான் என்ன சொன்னேன் ஆறு மூணு அறுபத்தி மூணு, ஏன்னா ரெண்டையும் கூட்டினா ஒன்பது வரும், ஒன்பதாம் வாய்ப்பாடு சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா இல்லையா, ஏழு வந்தா ஒன்று குறைச்சல் இப்போ ஆறு, ஆறோட எதை கூட்டினா ஒம்பது மூணை கூட்டினா அப்போ ஒம்பதேல் அறுபத்தி மூணு. அடுத்தது மூணுன்னா ரெண்டு மூணு ஒம்போ இருபத்தி ஏழு, இல்லாட்டி அந்த ஷார்ட்கட் என்னது ரெண்டு ஏழு, அடுத்து எட்டுன்னா என்னது ஏழு ஒம்போது எட்டு, ஏழோட எதை கூட்டினா ஒம்பது வரும் ரெண்டை கூட்டினா, அடுத்தது ஒன்று ஓர் ஒம்பது ஒம்பது, நாலு ஒம்போதுண்ணா நாலுன்னா மூணு, மூணோட எந்த நம்பரை போட்டால் கூட்டினா ஒம்பது வரும் ஆறு, பாரு ஒம்போதுனாங்க முப்பத்தாறு வந்துருச்சா, அடுத்தது ஒம்பது ஒம்பது ஒம்பதுன்னா எட்டு ஒன்றை கூட்டினா ஒம்பது வரும், ஸோ ஒம்பது ஒம்பது எண்பத்தி ஒன்று, சரியாடா கண்ணு, சரியா சரி இல்லையா? அடுத்தது என்னது இது ஜீரோ பன்னெண்டு இருபத்தி ஏழு இருபத்தி நாலு ஒம்பது இருபத்தி ஒன்று, இது என்னவா மாற்றிடணும், இது என்னவா மாறும், மைனஸாக மாறும், கரெக்டாடா கண்ணா? அதனால் கொஞ்சம் வேகமாக செய்யலன்னு நினைக்காது, இது குறி மாத்துறது தான், அதனால் கொஞ்சம் வேகமாக போகிறேன். இப்போ ஜீரோ மைனஸ் அறுபத்தி மூணு பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு, வேகமாக இருக்குது அடிக்கணும், ஏற்கனவே சொன்னதுனால வேகமாக போகிறேன், ஏதா புரியலையா, புரியலன்னா உடனே ஸ்லோ பண்ணிடுறேன். அடுத்தது ஒம்பது மைனஸ் முப்பத்தி ஆறு இருபத்தி ஒன்று மைனஸ் எண்பத்தி ஒன்று, இப்போ என்னது மைனஸ் அறுபத்தி மூணு, இப்போ இது இருபத்தி ஏழுலேருந்து பன்னெண்டு, வேணா இந்த ரஃப் காலங்க கீழே இருக்கும் போட்டுக்கோ, இருபத்தி ஏழுலேருந்து என்னது பன்னெண்டு, ஏழில் ரெண்டு போச்சுனா ரெண்டில் ஒன்று போச்சுனா என்னது, அதனால் போடும்போதே இனிமே என்ன பண்ணிரு நீயே, இந்த மைனஸ் போட்டே போட்டு மைனஸ் எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு என்னது இங்கே ஆறு, இங்கே என்னது ஆ பத்தில் ஏழு போச்சுனா மூணு, மூணு ரெண்டையும் அஞ்சு, ஆறில் ரெண்டு போச்சுனா நாலு என்னது, அடுத்தது இருபத்தி நாலில் ஒம்போதை கழிக்கணும், இதில் உடனே எல்லாத்துக்கும் மைனஸ் போட்டதுனால இது மைனஸ் போட்டுறாத, புரியுதா? இது இருபத்தி நாலு ப்ளஸ்ஸு ஒம்பது என்ன வரும் ஒன்று பத்து, இங்கே ரவுண்ட் போட்டுரு, புரியுதா? ரவுண்ட் போட்டுடணும், இல்லாட்டி தப்பாயிடு, பத்தில் ஒம்பது போச்சுன்னா ஒன்று, ஒன்று நாலும் அஞ்சு பதினஞ்சு, புரியுதா? மைனஸ் போட்டுறாத, கவனமாக இருக்கணும் இந்த இடத்துல. அடுத்தது மைனஸ் முப்பத்தி ஆறு எது ஒம்பது, அப்போ என்ன வரும் ரெண்டு, இங்கே என்னது பத்து, என்ன போட்டுருணும் ரவுண்டு, பத்தில் ஒம்பது போச்சுன்னா ஒன்று, ஒன்று ஆறும் ஏழு, அப்போ என்னது ரெண்டு என்னது மைனஸ் இருபத்தி ஏழு, இருபத்தி ஏழு.
அடுத்தது என்னது மைனஸ் 81 21 ரைட்டா? இப்போ மைனஸ் ஒன்றில் ஒன்று போச்சுனா ஜீரோ, ரெண்டில் ரெண்டு போச்சுனா ஆறு, மைனஸ் 60. புரிஞ்சுதா அடிக்கணுங்களா? புரியுதா புரியலையா? ரைட்டா, செஞ்சிருவீங்களா ஓடிப்பையே? தேங்க்யூ.